ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்டீஜர் ப்ரமோஷன் பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ போன வீடியோவில் நம்ம பார்த்தோம் இல்லையா டைப் கன்வர்ஷன், ஸோ அதோட கொஞ்சம் ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் தான் இந்த வீடியோ. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எடிட்யூட் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப, நீங்களும் குவிக்காக பார்த்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இன்டீஜர் ப்ரமோஷன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட் கிடையாது, டைப் கன்வர்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு சப் ப்ராசஸ் மாதிரி தான் இன்டீஜர் ப்ரமோஷன் அப்படிங்கிறது. ஸோ டைப் கன்வர்ஷன் ஒரு டைப் கேஸ்டிங்கில் நான் என்ன சொன்னேன்னா, ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்புக்கு கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து டைப் கன்வர்ஷன் ஒரு டைப் கேஸ்டிங்னு சொன்னேன். அதையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு நான் வந்து போட்டு காமிச்சேன், எக்ஸ்பிளைன் பண்ணேன் போன வீடியோவில். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க, அப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகே, இப்போ நம்ம இன்டீஜர் ப்ரமோஷன் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, அந்த டைப் கேஸ்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சப் ப்ராசஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இது இன்டீஜர் ப்ரமோஷன் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுவும் ஒரு விதமான ப்ராசஸ் தான். இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, சில இன்டீஜர் டைப்பில் இருக்கக்கூடிய சில வேல்யூஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் இன்டீஜராகவோ இல்லை அன்சைன்ட் இன்ட்டாவோ வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் இன்டீஜர் ப்ரமோஷன். ஸோ அந்த டெஃபினேஷனை வச்சு கண்டிப்பாக உங்களுக்கு புரியாமல் போகலாம், புரியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், மறுபடியும் அதுக்கப்புறம் நம்ம அந்த டெஃபினேஷன் வந்து பார்க்கலாம். ஸோ கோட் பிளாக்ஸ் ஐடியில் நான் ஆல்ரெடி இன்டீஜர் ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்டீஜராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரமோட் பண்ண போகிறோம். ஸோ எப்படின்னு பார்க்கலாம். கூட ஃபர்ஸ்ட் லைனில் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, stdio.h அப்படிங்கிற ஹெட்டர் ஃபைல் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த printf அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை பற்றின எல்லா டெஃபினிஷன்ஸுமே வந்து இந்த ஹெட்டர் ஃபைலில் தான் டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஹெட்டர் ஃபைலை நான் என் ப்ரோக்ராமில் இன்க்ளூட் பண்ணால் மட்டும்தான் அந்த printf ஃபங்க்ஷனை என்னால் யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால் நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் மெயின் ஃபங்க்ஷனில் தான் நம்ம ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் எப்போவுமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால் நான் அதை வந்து இங்கே நான் எழுதியிருக்கேன். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஜஸ்ட் சில வேரியபிள்ஸ் டிக்ளரேஷன் அண்ட் இனிஷியலைசேஷன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு இன்டிஜர் வேரியபிள் ஐ இஸ் ஈக்குவல் டு 17 கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இந்த ப்ரோக்ராமில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஓவர்வியூவாக சொல்லணும்னா ரெண்டு நம்பர்ஸை நம்ம ஜஸ்ட் ஆட் தான் பண்ணுறோம். ஆனால் எப்படி ஆட் பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து கேரக்டர், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இன்டிஜர். ஸோ இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணுறப்ப எனக்கு என்ன மாதிரி அவுட்புட் வரும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எப்படி வரும், கேரக்டர் நம்ம எப்படி ஆட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஐ இஸ் ஈக்குவல் டு 17 இருக்குது, கேரக்டர் சி இஸ் ஈக்குவல் டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சிங்கிள் லெட்டர் சி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன். ஸோ இது கேரக்டர் டேட்டா டைப் அப்படிங்கிறதுனால நம்ம சிங்கிள் கோட்ஸ்களை டினோட் பண்ணும் இல்லையா. ஸோ அதனால் நான் கொடுத்துருக்கேன். இதோட ஆஸ்கி வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 99. ஸோ ஸ்மால் ஏயோட ஆஸ்கி வேல்யூ 97, ஸ்மால் பியோட ஆஸ்கி வேல்யூ 98, ஸோ ஸ்மால் சியோட ஆஸ்கி வேல்யூ 99. ஸோ அடுத்து நான் என்ன பண்ணிக்கனா, ஒரு இன்டிஜர் வேரியபிள் சம்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு வேரியபிள் தான் சம். அதை நான் இன்டிஜர் டைப்பில் வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, சம் இஸ் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் சி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஐயில் வந்து பார்த்திங்கன்னா என்ன, ஐ அப்படிங்கிறது ஒரு இன்டிஜர் வேரியபிள் தான், அதில் வந்து 17 அப்படிங்கிற வேல்யூ இருக்குது. ஓகே, ஸோ 17 அப்படின்னு எடுத்துக்கும். ஆனால் சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே கேரக்டர் டேட்டா டைப்பில் இருக்குது. ஸோ கேரக்டர் டேட்டா டைப்பில் சி அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ இதை எப்படி ரெண்டையும் சம் பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 17 இருக்குது இங்கே சி, அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லெட்டர் எப்படி ரெண்டையும் ஆட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல தான் நமக்கு என்ன வருதுன்னா ஆஸ்கி ரோல் வந்து வருது. ஸோ எப்படி வருது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, அப்படி தான் இந்த இன்டீஜர் ப்ரமோஷன் அப்படிங்கிற கான்செப்டே இங்கே வருது. ஸோ இந்த சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா யூஸ்வலாக கேரக்டர் டேட்டா டைப்பில் இருக்குது. ஸோ அந்த கேரக்டர் டேட்டா டைப்பில் இருந்து அது தன்னைத்தானே என்ன பண்ணிக்குதுன்னா இன்டீஜர் டேட்டா டைப்காக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இன்டீஜர் டேட்டா டைப்பாக கன்வெர்ட் ஆகிறப்ப சியோட ஆஸ்கி வேல்யூ அந்த இடத்துல வருது. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, சி அப்படிங்கிறது பை டிஃபால்ட்டாக கேரக்டர் டேட்டா டைப், அது தன்னைத்தானே இன்டீஜராக ப்ரொமோட் பண்ணிக்குது. ஸோ இந்த ஆப்ரேஷனுக்கு பேர் தான், இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் இன்டீஜர் ப்ரமோஷன். ஸோ ஏதோ ஒரு டேட்டா டைப் அது வந்து பார்த்திங்கன்னா தன்னைத்தானே இன்டீஜராக ப்ரொமோட் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்டீஜர் ப்ரமோஷன், அந்த ப்ராசஸ்க்கு பேர். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா, 17 + 99 ரெண்டுமே ஆட் பண்ணுறோம். ஸோ வரக்கூடிய ரிசல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா சம்மில் ஸ்டோர் பண்ணி வேல்யூ ஆஃப் சம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ப்ரிண்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ நான் பில்ட் அண்ட் ரன் கொடுக்குறேன், பார்க்கலாம் எப்படி அவுட்புட் வருது அப்படின்னு. 17 + 99 ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ரிசல்ட் வந்து 116 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ நம்ம அவுட்புட் கன்சோல் ஸ்க்ரீனில் எப்படி வருதுன்னு பார்க்கலாம்.
பாருங்கள் வேல்யூ ஆஃப் சம் இஸ் 116 வந்திருக்கு. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சி அப்படிங்கிறது அது தன்னோட ஆஸ்கி வேல்யூ ஆஃப் சியை தான் எடுத்திருக்கு 99 அப்படிங்கிறது. ஸோ 99 ப்ளஸ் 17 ரெண்டையுமே ஆட் பண்ணி வரக்கூடிய ரிசல்ட்டில் சம்மில் 116 அப்படிங்கிறத சம்மில் ஸ்டோர் ஆகி இந்த இடத்துல நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். அதான் நமக்கு 116 அப்படின்னு அவுட்புட்டில் வந்து வந்திருக்கு. ஸோ அவுட்புட்லாம் கரெக்டாக வந்திருக்கு. ஆனால் இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் நான் என்ன உங்களுக்கு சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இன்டீஜர் ப்ரமோஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ப்ராசஸ். ஸோ எப்படி நடக்குது அப்படின்னா, இந்த சி அப்படிங்கிறது ஒரு கேரக்டர் டேட்டா டைப் தான். ஆனால் அது என்ன பண்ணுதுன்னா, தன்னைத்தானே இன்டீஜராக ப்ரொமோட் பண்ணிக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுது, இந்த சியோட ஆஸ்கி வேல்யூவை யூஸ் பண்ணிக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்க்கு பேர் தான் இன்டீஜர் ப்ரொமோஷன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் நான் இங்கே சொல்லியிருந்தேன். த ப்ராசஸ் பை விச் வேல்யூஸ் ஆஃப் இன்டீஜர் டைப் ஸ்மாலர் தேன் இன்ட், அதாவது இன்டீஜர் இல்லைனா அன்சைன்ட் இன்டீஜர், ஸோ அதுக்கு கீழே வந்து வேறு என்ன டைப்ஸ் இருந்தாலும் அந்த எல்லா டைப்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்டீஜர் டேட்டா டைப்புக்காகவோ இல்லைனா வந்து அன்சைன்ட் இன்டீஜர் டேட்டா டைப்புக்கு கன்வெர்ட் பண்ணிச்சுனா அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் இன்டீஜர் ப்ரொமோஷன். ஸோ சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, ஸோ ஒரு டேட்டா டைப் தன்னைத்தானே இன்டீஜராக ப்ரொமோட் பண்ணிக்குது அப்படிங்கிறப்ப அது இன்டீஜர் ப்ரொமோஷன் அப்படிங்கிற ஒரு டைப் கன்வர்ஷன் சப் ப்ராசஸில் வருது அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் தான் இங்கே கொடுத்துருக்கேன், எப்படி வந்து சம் 116 வந்து வந்துச்சு அப்படின்னு. ஏன்னா அந்த இடத்துல கம்பைலர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீஜர் ப்ரமோஷன் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுறதுனால அந்த சி அப்படிங்கிறதோட டேட் டைப் என்ன பண்ணுதுன்னா ஆஸ்கி வேல்யூ அதாவது இன்டேட் டைப்பாக கன்வெர்ட் பண்ணிக்குது. ஸோ அதனால தான் நமக்கு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீஜர் ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த எக்ஸாம்பிள் கூட வந்து பார்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்டீஜர் ப்ரொமோஷன் பற்றி பார்த்தோம் இல்லையா, டைப் கன்வர்ஷனோட ஒரு சப் ப்ராசஸை பார்த்தோம். ஸோ இன்னொரு டைப் கன்வர்ஷன் இருக்கக்கூடிய ஒரு சப் ப்ராசஸ் பற்றி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எடுட்யூட் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.